Hi friends, welcome to tnesevai channel. இன்னைக்கு நாம ரேஷன் கார்டுல எப்படி பெயர் நீக்கம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரோம் ப்ரௌசர ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல tnpds னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பொது விநியோக திட்டத்தோட ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரைட் சைடுல மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு இருக்கும். அதில் நாலாவதா குடும்ப உறுப்பினர் பெயர் நீக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கைபேசி எண் என்ற இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்தது கேப்சா என்டர் பண்ணி பதிவு செய்ய கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும், அதை என்டர் பண்ணி பதிவு செய் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க டீடைல் எல்லாம் ஷோ ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆவண வகையை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த காரணத்துக்காக பெயர் நீக்கம் செய்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் இறந்தவங்களோட பெயர் நீக்கிறதா இருந்தால் டெத் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆர் மேரேஜ் பண்ணவங்களோட பெயர் நீக்கிறதா இருந்தால் கல்யாண பத்திரிகையை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே சூஸ் ஃபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பதிவேற்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ டாக்குமெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரீசன் என்ற இடத்துல என்ன காரணத்துக்காக பெயர் நீக்கிறீங்களோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் யாருடைய பெயரை நீக்க போறீங்களோ அந்த பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்கன்னு கொடுங்க. இப்போ உங்களோட அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனதும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். இந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதா இருந்தால் அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜில் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளுக்கு கீழே அஞ்சாவதா அட்டை தொடர்பான சேவை நிலையை அறியணும் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணி பதிவு செய்கன்னு கொடுங்க. இப்போ உங்களோட ஸ்டேட்டஸ் காட்டும். மேக்ஸிமம் 2-3 நாளைக்குள்ள உங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.